அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீட்டில் நம்ம துணி துவைக்கும் போது வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணி தான் துணியே துவைச்சுங்கிறோம். இப்போ எல்லார் வீட்டும் வாஷிங் மிஷின் வந்துச்சு. இந்த அவசரமான உலகத்தில் சீக்கிரமாக வேலை முடியணும்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணி துணி துவைச்சுங்கிறோம். ஏன் இப்போ அந்த வாஷிங் மிஷின் பற்றி நான் சொல்கிறேன்னா, ஒரு நாலு நாள் முடி நியூஸ் ஒன்று படித்தேங்க. டெல்லியில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் வந்து துணி துவைக்கும் போது ஒரு 1.5 வயசு குழந்தை என்ன பண்ணிச்சு, சேரில் ஏறி அந்த வாஷிங் மிஷின் தொட்டியில் விழுந்துச்சு. நம்ம அதிகபட்சம் என்ன பண்ணுவோம், துணி துவைக்கும் போது மேல் தட்டு வந்து மூடாக தான் வந்து துணியை துவைப்போம். அதே போல் அவங்க என்ன பண்ணால், மேல் தட்டு மூடாக துணி துவைச்சிக்கிறாங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணி அந்த குழந்தை சேர் மேலே ஏறி எட்டி பார்க்கும்போது அந்த வாஷிங் தொட்டியில் விழுந்துச்சு. அவங்க அம்மா வந்து எங்கெங்கே தேடிக்கிறாங்க. தேடும் போது பார்த்தா கொய்னா போது பார்த்தா அவங்க சந்தேகம் வந்து வாஷிங் மிஷினில் எட்டி பார்த்தா வாஷிங் மிஷினில் குழந்தை இருந்துக்குது. அந்த சோப்பு தண்ணி அதில் இருக்கிற அந்த கெமிக்கல் தண்ணி எல்லாமே குடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க பயந்து போய் என்ன பண்ணால் ஹாஸ்பிட்டலில் எடுத்து சேர்த்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் போராட்டத்துக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து நலமாக வந்து டாக்டர் வந்து காப்பாற்றிட்டாங்க. ஏன் இப்போ அந்த வீடியோ நான் போட்டுக்கிறேன்னா, நம்ம வீட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், கவனக்குறையில் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது மேல் தட்டு மூடாக தான் துணியே துவைப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நேரத்தில் வந்து துணி துவைச்சிடலாம், நம்ம வந்து பத்திரமா அந்த பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நம்ம வந்து அந்த இதில் வந்து இருப்போம், கேர்லெஸ்ஸாக இருப்போம். ஆனால் அந்த கேர்லெஸ்ஸாக நம்மளுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் ஆபத்தாக முடியும். இந்த குழந்தைங்க என்ன தெரியும், குழந்தைங்க வந்து ஒன்றுமே தெரியாது. அந்த வாஷிங் மிஷினில் எட்டி பார்த்தா விழுவோம், நம்ம வந்து அந்த தண்ணியில் விழுவோம் சொல்லிட்டு தெரியாது. அதிகபட்சம் வந்து நிறைய குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க வந்து இதை போய் தண்ணி தொட்டியில் விழுத்து நிறைய குழந்தைங்க விழுந்துக்குது. நீங்களும் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்மளோட கவனக்குறைவு தான், நம்ம வந்து குழந்தைங்களை வந்து சின்ன குழந்தைங்கள வந்து நம்ம கண்காணிப்பில் பத்திரமாக பார்த்துக்கினா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. சின்ன சின்ன குழந்தைங்களை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அந்த குழந்தை எங்கே ஓடாது எங்கே விளையாடுறது சொல்லிட்டு நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து ஆயத்திட்டு வேலை இருக்கலாம், ஆனால் வந்து கண்காணிப்பில் பத்திரமா பார்த்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருக்காதுங்க. சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து தண்ணி எங்கே இருக்கும் எங்கே விழுந்தால் நம்மளுக்கு வடிக்கும் சொல்லி அந்த குழந்தைக்கு தெரியாது. ஒரு வளர வரி அந்த குழந்தைய நம்ம கவனமாக பார்த்துங்க, எந்த பிரச்சனை இருக்காது. இந்த வீட்டில் குழந்தைய கவனமாக பார்த்துங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.